நாட்டில் மத வெறுப்புணர்வு தூண்டுறது, இந்த தேசத்துக்கு எதிராக செயல்படுறது, இப்படிப்பட்ட இயக்கங்கள்ல எத்தனையோ இயக்கங்கள் இருக்குது. எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நீதிபதி அப்படி ஒரு வார்த்தையை சொன்னாங்க? உண்மையிலேயே அந்த நீதிபதிக்கு அந்த மக்கள் மீது, நியாயத்தின் மீது, நீதியின் மீது அக்கறை இருந்தால் அந்த பள்ளி அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் வாங்கி கொடுங்க. அந்த குழந்தைகள் வீட்டில் வந்து ஏசப்பா ஏசப்பான்னு சொல்ல ஆரம்பிச்சோன்னே, வணக்கம், தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அச்சங்குட்டங்கிற கிராமம், ஒரு குக்கிராமம், சுமார் 5000 மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு கிராமம், ஏழை எளிய விவசாய மக்கள், பாமர மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்தவ டயோசிஷன் சார்பாக டிடிடிஏ துவக்க பள்ளி ஆரம்பிக்கிறாங்க. அந்த மக்கள் தான் அதுக்கு நிறைய பேர் நன்கொடை கொடுக்குறாங்க. அந்த மக்கள் தயவில் தான் அந்த பள்ளிக்கூடம் வந்து முதல்ல துவங்க ஆரம்பிக்கிறாங்க. நாளடைவில் மெல்ல மெல்ல என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கிறிஸ்தவ பள்ளியில் கிறிஸ்தவ மதமாற்ற பிரச்சாரங்கள் அதிகமாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குழந்தைகளுக்கு வந்து பைபிள் சொல்லி கொடுக்குறது, கிறிஸ்தவ பாடல்கள் சொல்லி கொடுக்குறது. அந்த குழந்தைகள் வீட்டில் வந்து ஏசப்பா ஏசப்பான்னு சொல்ல ஆரம்பித்தோன்னே, அங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு ஒரு அச்ச உணர்வு வருது. எங்கன்னா, நம்ம குழந்தைகள் எங்கே ஒரு கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிடுமோ அப்படிங்கிறது ஒரு எல்லா தாய்த்தாப்புக்கும் உள்ள ஒரு இயல்பான ஒரு பயம் அந்த குழந்தைகளுக்கு வருது. இது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மேற்கொண்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, அந்த பள்ளியினுடைய ஒரு பகுதியில் அதை ஒரு கட்டடத்தை இடிச்சுட்டு புதுசாக ஒரு சர்ச்சு கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இந்த அச்சங்குட்டம் கிராமத்தை பொறுத்த வரைக்கும் 99.9% இந்துக்கள் வசிக்கக்கூடிய ஒரு கிராமம். 5000 பேர் இருக்கையில் அதிகபட்சம் போனால் ஒரு 10 பேர் வேணால் கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க. பெரும்பான்மையாக இந்துக்கள் வசிக்கக்கூடிய கிராமம். இந்த இடத்துல இவங்க சர்ச்சு கட்ட ஆரம்பிக்கவும் ஊர் மக்கள் வந்து, ஏன் இப்படி பண்ணுறீங்க, பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு தானே உங்களுக்கு நாங்கள் இது பண்ணோம், பள்ளிக்கூடத்தில் ஏற்கனவே நீங்கள் மதம் மாற்றிட்டு இருக்கீங்க, இப்போ சர்ச் வேறு ஆரம்பித்து இது பண்ணுறீங்களா, சர்ச் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் வந்து தார்மீகமாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இவங்க அதையும் மீறி சர்ச் கட்டக்கு ஆரம்பித்தாங்க. முன்னே பிரச்சனை வருது. அதுக்கப்புறம் அவங்க அந்த பிரச்சனை வந்து அமர்ந்து நின்றுது. இப்போ இந்த ஆட்சி மாற்றம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, தென்காசி கலெக்டர்கிட்ட போய் ஏற்கனவே ஒரு சர்ச் இருந்ததாக சொல்லி அந்த சர்ச்சை மராமத்து பணி பண்ண போகிறதா கலெக்டரையே ஏமாற்றி இவங்க சர்ச்சு கட்டுறதுக்கு உத்தரவு வாங்கிட்டு வராங்க. அப்போ இந்த மக்கள்லாம் எதிர்ப்பு இருக்காங்க, இங்கே சர்ச்செலாம் கிடையாது, இல்லாத சர்ச்சை எப்படி மராமத்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த எதிர்ப்பு தெரிவிக்காங்க. ரெண்டாவது, இந்த குழந்தைகள் வேற அடிக்கடி இந்த குழந்தைகள்கிட்ட மத மாற்ற பிரச்சாரங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறனால அந்த குழந்தைகள் என்ன பண்ணுறாங்க, இனி வந்து நம்ம இந்த பள்ளிக்கூடத்தில் கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் படித்தா நம்முடைய குழந்தைகள் வந்து கிறிஸ்தவ குழந்தைகளாக மாறிடும் அப்படிங்கிற பயம் அந்த பெற்றோர்களுக்கு வந்ததுனால எல்லா அந்த 140 இந்து குழந்தைகளினுடைய பெற்றோர்களும் டிசி வந்து பள்ளி மாட்டு சான்றத்தில் திரும்ப கேட்குறாங்க. திரும்ப கேட்டு அந்த டிசி வாங்கிடுறாங்க. டிசி வாங்கினதுக்கப்புறம் அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது போன கல்வியாண்டினுடைய இறுதியிலேயே இந்த பிரச்சனை வர ஆரம்பிச்சிட்டு, அப்போ மாவட்ட கல்வி அலுவலர் எல்லாருக்குமே இவங்க தகவல் சொன்னால் அந்த ஊர் மக்கள்லாம் போய் முறையிட்டதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, இந்த ஒரு வருஷம் எக்ஸாம் பக்கத்தில் உள்ள கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் பண்ணிடுங்க, அடுத்த வருஷம் உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் தொடக்கப்பள்ளி நாங்கள் உங்கள் ஊருக்கே கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி அரசு அதிகாரிகள் மாவட்ட நிர்வாகத்திலேருந்து வாக்குறுதி கொடுத்தாங்க. அதை நம்பி இந்த மக்கள் கடந்த கல்வியாண்டிலேயே வெளியூரில் போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய வீரகேரளம்புதூரில் போய் தேர்வு எழுதிட்டு முடிக்கிறாங்க. இந்த ஆண்டு கல்வியாண்டு துவங்கும் போதே அவங்க கேட்குறாங்க, அரசு பள்ளி வரணும்னு நீங்கள் என்ன ஆச்சு அப்படின்னு. இதுக்கிடையில் என்ன கேட்குறாங்க, உங்கள் ஊருக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் வரணும்னா இடம் கிடையாது, நிலம் கிடையாது, உங்கள் ஊர் சார்பாக ஏதாவது நிலம் கொடுங்க, அதாவது போகாத ஊருக்கு என்னென்னலாம் வழிகாட்டுறமோ அது போல் செய்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, நிலம் கொடுக்குங்க. அப்பவும் கூட இந்த மக்கள் வந்து கொஞ்சம் கூட அதை இது பண்ணாமல் அதை சளைக்காமல் அந்த ஊர் மக்களே வந்து ஊர் வீடுக்கு வீட்டுக்கு வரி பிரித்து கவர்மெண்ட் பேரில் கிட்டத்தட்ட 26 சென்ட் நிலத்தை அரசாங்கத்தினுடைய, தமிழக அரசாங்கத்தினுடைய பேரில் ஆளுநர் பேருக்கு பத்திரப்பதிவு பண்ணி கொடுக்குறாங்க. எதுக்காக, ஸ்கூல் கிட்டுறதுக்காக. பத்திரப்பதிவு பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமும் கூட கவர்மெண்ட் ஸ்கூல் தொடக்கப்பள்ளி வரல. 5000 கிராம மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு கிராமம், இந்த கிராமத்தில் ஒரு தொடக்கப்பள்ளி கூட இல்லைங்கிறது ரொம்ப ஒரு வேதனையான விஷயம். இப்போ என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வந்து பக்கத்தில் உள்ள இன்னொரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கொண்டு போய் உங்கள் குழந்தைகளை பஸ்ஸில் ஏற்றி கொண்டு போய் படிக்க வைங்க அப்படிங்கிறாங்க. 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பிள்ளைங்களை எப்படி அது பஸ்ஸில் ஏறி அது போய் எப்படி படிச்சுட்டு வெளியூரில் போய் படிச்சுட்டு வரும், நடக்கிற சாத்தியமாக நம்ம குழந்தைகளை விடுவோமா? அந்த குழந்தைகளை இல்லை, இது நீங்கள் இப்போ பஸ் விடுறேன்பீங்க, அடுத்த ஒரு மாதம் கழித்து பஸ்ஸை நிறுத்துவீங்க, பஸ்ஸு வராமல் போகும், அப்போ குழந்தைகளுடைய படிப்பு பாதிக்கும், எங்களுக்கு நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு நிலம் எழுதி கொடுத்துருக்குறோம், அதில் கவர்மெண்ட் ஸ்கூல் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டு இந்த மக்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் என்ன தவறு இருக்குது, அவங்க எந்த மதத்தையும் போய் இது பண்ணல, யாரையும் போய் யார்ட்டையும் சண்டை போடலை,
இவ்வளோ கிறிஸ்தவ மதமாற்றம் இவ்வளோ பிரச்சாரம் நடந்தப்பவும் கூட அந்த டிடிடிஏ தொடக்கப் பள்ளியில் போய் இவங்க ஒரு நாள் கூட ஒரு வார்த்தை வந்து பேசினது கிடையாது, சண்டை போட்ட கிடையாது. எங்கள் டிசியை கொடுங்கன்னு வாங்கிட்டு வந்துட்டாங்க. யாருக்கு எதிராகவும் பேசலை, எந்த மதத்தையும் இவங்க புண்படுத்தி பேசலை, எந்த மதத்தையும் இழிவாக பேசலை. எங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் தாங்க, எங்கள் குழந்தைகள் அந்த கிறிஸ்தவ பள்ளியில் படித்தா மதம் மாறிடுங்கிற அச்சத்தோடு நாங்கள் இருக்கிறோம். இதில் கேட்குறதுல என்ன தப்பு? ஊர்லேருந்து நிலமும் எழுதி கொடுத்து கவர்மெண்ட் ஸ்கூலும் கட்டித்தாங்கன்னு கேட்டு இந்த குழந்தைகளுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் கேட்டால் இந்த ஊர் மக்கள் மேலே நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி இந்த ஊர் மக்கள் மேலே பொய் வழக்கு, ரெண்டு வழக்குகள், ஒரு வழக்கில் 80 பேர் மேலே வழக்கு. ஊருக்குள்ளே கவர்மெண்ட் ஸ்கூல் தாங்கன்னு கேட்டு போராடி அமைதியாக போராடி இருக்காங்க. எந்த பஸ்ஸையும் மறிக்கலை, எந்த கண்ணாடியும் உடைக்கலை, எந்த வன்முறையும் கிடையாது, யார்ட்டையும் எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்க தார்மீக ரீதியாக அறப்போராட்டம் நடத்துனாங்க, காந்திய வழியிலான அறப்போராட்டம். இந்த போராட்டத்தை கூட ஒடுக்கிறதுக்காக அவங்க எல்லாரையும் கைது பண்ணி ஒரு மண்டபத்தில், ஊருக்குள்ளேயே ஒரு மண்டபத்தில் வச்சு 80 பேரை மேலே வழக்கு. அடுத்து இந்த குழந்தைகளுடைய படிப்பு கிட்டத்தட்ட இப்போ 4 மாதம் ஆயிடுச்சு, காலாண்டு தேர்வு முடிய போகுது. இந்த குழந்தைகளுடைய படிப்பு ஒம்பா பேருமென்னு சொல்லி அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெண் பட்டதாரிகள், கிராஜுவேட் முடித்த பெண்கள் வந்து அந்த குழந்தைகளுக்கு டியூஷன் சொல்லிக் கொடுக்குறாங்க. 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு டியூஷன் சொல்லிக் கொடுக்குறாங்க ஒரு மண்டபத்தில் வச்சு. படிப்பு ஒம்பா பேரக்கூடாது. இந்த டியூஷன் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பெண்கள் இதுக்கு ஏற்பாடு செய்யக்கூடிய நபர்கள் மேலே வழக்கு. அடுத்த வழக்கு, ரெண்டாவது வழக்கு, நீங்கள் வந்து மதம் மோதலை தூண்டுறீங்க, மத பிரச்சனையை ஏற்படுத்துகிறீங்க. இந்த வழக்கு யார் கொடுத்துருக்குறா? எந்த கிறிஸ்தவரும் கொடுக்கல, ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். எந்த பாதிரியாரும் கொடுக்கல, எந்த பிஷப்பும் கொடுக்கல, எந்த கிறிஸ்தவர்களும் கொடுக்கல. அரசாங்கத்தினுடைய வருவாய் வட்ட ஆய்வாளர் ஆரை போய், ஒரு ரெவன்யூ அதிகாரி ஆரை போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறார், நீ வந்து மதம் முதல்ல தூண்டுதுன்னு. அவருக்கு என்ன லோக்கல் ஸ்டாண்ட் இருக்கு, அவருக்கு என்ன அதிகாரம் இருக்குது? இவர் ஏதாவது யாராவது இவங்களை யார் என்ன மதத்தையாக இவங்க பேசுனாங்களா, அப் எந்த மதத்தையாக இவங்க புண்படுத்துகிற வகையில் பேசுனாங்களா? அப்படி உண்மையிலே பேசியிருந்தால் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கணும்? யார் யாரை புண்படுத்தியிருந்தாங்களோ, எந்த மத தெளிவாக பேசியிருந்தாங்களோ அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கணும். அப்படி எதுவுமே நடக்கலையே, அப்படி யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கலையே. அப்போ வருவாய் வட்ட ஆய்வாளர் ஆரை வந்து கவர்மெண்ட் அதிகாரி இந்த கம்ப்ளைண்ட் பொய்யான ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறார். அப்போ அரசாங்கத்தினுடைய நோக்கம் என்ன? இவர்களுடைய போராட்டத்தை ஒடுக்கணும், இந்த ஸ்கூலுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் தானே வருது. ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல் கொடுக்கக்கூடாது? எதுக்காக அரசாங்கம் வந்து இவ்வளவு முனைப்பாக இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இப்போ அரசாங்க பள்ளிக்கூடம் இந்த ஊருக்கு வந்துட்டுனா இந்த கிறிஸ்தவ டயோசிஷன் பள்ளியில் மாணவர்கள் யாருமே சேர மாட்டாங்க. அப்போ இந்த கிறிஸ்தவ டயோசிஷன் பள்ளியை மூட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இதை மூடிடக்கூடாது. இந்த கவர்மெண்ட்டு இந்த கிறிஸ்தவ பள்ளி, அரசு உதவி இந்த கிறிஸ்தவ பள்ளி நடந்துக்கிட்டு இருக்கணும். அப்போ தான் ஒன்று மதமாற்றம் பண்ண முடியும், இந்த மக்கள் மத்தியில் குழந்தைகள் மத்தியில் மத பிரச்சாரத்தை பண்ண முடியும். இவர்களுக்கு மறைமுகமான நிர்பந்தம், நீ வேற எங்கேயும் போகக்கூடாது, இந்த கிறிஸ்தவ பள்ளியில் தான் படிக்கணுங்கிற ஒரு மறைமுகமான நிர்பந்தத்தை தானே கொடுக்குறாங்க. இதுக்கு பின்னணியில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா இந்த பகுதியை சார்ந்த சபாநாயகர் அப்பாவு அவர்களும், இந்த பகுதியை சார்ந்த சிறுபான்மை ஆணையத்தினுடைய தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களும் ரெண்டு பேரும் பின்னணியில் இருக்காங்களா அப்படிங்கிற அச்சம் இந்த மக்களுக்கு இருக்குது. ஏன்னா ஒரு அரசாங்கத்தின் மாவட்ட ஆட்சித்தலைவரை ஏமாற்றி ஒரு உத்தரவு வாங்குறாங்க, கலை சர்ச்சு மராமரத்து பண்ண போகிறோன்னு சொல்லி அது சம்மந்தமாக கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தா இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. பள்ளிக்கூடம் கட்டித்தாங்கன்னு நிலைமை எழுதி கொடுத்ததுக்கப்புறமும் கூட பள்ளிக்கூடம் கட்டித்தரல. அப்போ இவ்வளவு தூரத்துக்கு இந்த மக்கள் மேலே ஒரு அடக்குமுறையான ஒரு வழக்கு, அவர்கள் கைது பண்ணப்படுறாங்க, 4 பேரை கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. இவ்வளவு தூரத்துக்கு அடக்குமுறை பண்ணுற அளவுக்கு இவங்களுடைய பின்னணியில் யார் இருக்கா அப்படிங்கிறது இந்த மக்களுக்கு சந்தேகம் வருது. அப்போ தமிழகத்தினுடைய சபாநாயகர் திரு அப்பாவு அவர்களும் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களும் தொடர்ந்து இந்த பகுதியில் கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவான பல்வேறு செயல்களில் ஈடுபட்டு வராங்க. அதனால் அவர்களுடைய பின்னணி இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் தான் இன்றைக்கி வருது. காரணம், அந்த அரசாங்கம் அந்த அளவுக்கு இந்த மாவட்ட நிர்வாகம் இந்த மக்கள் மேலே அடக்குமுறையை ஏற்படுத்தியிருக்காங்க. இப்போ இந்த 20 பேர் மேலே வழக்கு, ரெண்டாவது வழக்கு. இந்த ரெண்டாவது வழக்கில் முன்ஜாமீன் போடுறோம், ஒரு சிலருக்கு முன்ஜாமீன் போடுறாங்க, 4 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. கைது செய்யப்பட்டவங்களுக்கு கிழமை நீதிமன்றங்களை ஃபுல்லாக பெயிலுக்கு ஜாமீன் மனு வந்து தள்ளுபடியாகுது. அவங்க உயர்நீதிமன்றத்துக்கு போகிறாங்க, உயர்நீதிமன்றத்தில் அவர்களுக்கு வந்து ஜாமீன் கிடைக்கிது. இந்த 4 பேர் கைது செய்யப்பட்ட 4 பேரும் ஜாமீன், சொந்த ஜாமீனில் வரலாம் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய ஒரு நீதியரசர் திருப்பி கொடுக்குறாங்க. இதுக்கு இடையில் உயர்நீதிமன்றத்தில் மற்றவங்களுக்கு முன்ஜாமீன் மனு வரும். இந்த முன்ஜாமீன் மனு உயர்நீதிமன்றத்தில் வரும்போது நீதியரசர் என்ன சொல்கிறாங்க, நீதிமன்றத்தில் ஏற்கனவே தள்ளுபடி பண்ணுறாரு. ரெண்டாவது தடவை அவருடைய நீதிமன்றத்துக்கு அந்த முன்ஜாமீன் மனு வருது.
முன்ஜாமீன் வரும்போது அந்த நீதியரசர் சொல்கிறாரு, இதனுடைய பின்னணியில் ஹிந்து முன்னணி வந்து செயல்படுது, இந்த மக்களை வந்து தவறாக வழி நடத்துது, இந்த குழந்தைகள் மனசில் வந்து இளைஞர்கள் மனதில் மத வெறுப்புணர்வை விதைக்குது. இப்படியெல்லாம் ஒரு நீதிபதி தன்னுடைய தீர்ப்பில் ஒரு இயக்கத்தை 45 ஆண்டுகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பணி செய்து வரக்கூடிய சமுதாய பணி செய்து வரக்கூடிய ஒரு இயக்கத்தை கொச்சைப்படுத்தி ஒரு நீதிபதி தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். இது மிகுந்த வேதனைக்குரிய விஷயம், மிகுந்த வருத்தத்திற்குரிய விஷயம். இந்து முன்னணியினுடைய பின்னணியை பற்றி இவர் என்ன தெரிந்திருக்கிறார்? இந்து முன்னணியினுடைய வரலாறு இவருக்கு தெரியுமா? இந்து முன்னணி செய்த அரும்பணிகள் தெரியுமா? எவ்வளவு பேரிடர் காலங்களில் இந்து முன்னணி செய்த பணிகள் தெரியுமா? இந்த சமுதாயத்தில் இந்த மக்களுக்கு செய்த பல்வேறு உதவிகளை பற்றி, இந்த அமைப்பு செய்திருக்கக்கூடிய பல்வேறு எழுச்சிகள், பல்வேறு விழிப்புணர்வை பற்றி இந்த இவர் நீதிபதிக்கு ஏதாவது தெரியுமா? என்ன அடிப்படையில், எந்த இது அடிப்படையில் இவர் வந்து இந்து முன்னணி மேலே இந்த நீதிபதி குற்றம் சாட்டியிருக்கிறார்? ரொம்ப வேதனையான விஷயம். நீதிபதி அந்த மனு என்ன மனு? முன்ஜாமீன் மனு. முன்ஜாமீன் கொடுக்கலாமா வேண்டாமா? முன்ஜாமீன் கொடுக்கணுன்னா கொடுங்க, கொடுக்காட்டி போங்க. அது உங்களுக்கு தன்னாட்சி அதிகாரம், வானலாவிய அதிகாரம் இருக்குது, நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் இந்து முன்னணியே அந்த தீர்ப்பில் விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இந்து முன்னணி எங்கேயாவது இளைஞர்களை போய் மத வெளிப்பு வெறுப்புணர்வு தூண்டுதுன்னு, அச்சங்குண்டத்தில் மத வெறுப்புணர்வு தூண்டுதுன்னு எந்த அடிப்படையில் இவர் சொன்னார்? அந்த நீதிபதி மேலேயே இப்போ வழக்கு தொடுக்க முடியும் இல்லையா? அது ஒரு தவறான தகவல் இல்லையா? எந்த தகவல், எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நாங்கள் மூல செலவை செய்தோம், நாங்கள் வந்து அந்த இளைஞர்களை வந்து அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை தவறாக வழி நடத்துகிறோம், இந்து முன்னணிக்காரங்க அந்த உள்ளூரில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து அந்த குழந்தைகளுடைய டிசி வாங்கி வச்சுருக்கிறாங்க, எங்கே வாங்கி வச்சுருக்கிறாங்க? நீதிபதி இப்படி சொல்லலாமா? ஒரு அரசு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அரசு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தன்னுடைய வழக்கை இது பண்ணுறதுக்காக, நிரூபிக்கிறதுக்காக பல வார்த்தைகள் முன்ன பின்ன சொல்வார், சில இட்டுக்கட்டி கூட சொல்லலாம். அரசு வழக்கறிஞர் சொன்னது அப்படியே சொல்கிறதுக்கு வந்து கிளிப்பிள்ளை போல சொல்வதா ஒரு நீதிபதியினுடைய வேலை? ஒரு நீதிபதியினுடைய வேலை என்ன? நீதிபதிங்கிறது எல்லோருக்கும் பொதுவானார், நடுநிலையில் நிற்க வேண்டியவர். என்ன நடக்குதோ அதன் நடுநிலையிலிருந்து அவர் வந்து செயல்படுத்த வேண்டியவர். அப்படிப்பட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி நடுநிலையோடு செயல்படாமல் ஒரு அரசு வழக்கறிஞர் சொன்னதை அப்படியே தன்னுடைய தீர்ப்பில் குறிப்பிடுகிறார் என்றால் இது என்ன அநியாயம்? அவர் பார்த்தாரா? நீதிபதியை பற்றி விசாரித்தாரா? அந்த பெற்றோர்கள் இடத்துல, அந்த அச்சங்கூட்டத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களை நீதிமன்றத்துக்கு வரவழைத்து உங்களுடைய குழந்தைகளுடைய டிசிலாம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னு கேட்டாங்களா? அந்த பெற்றோர்கள் யாராவது எங்கள் டிசி எல்லாமே இந்து முன்னணிக்காரங்க, இந்த உள்ள ஜெயிலில் இருக்கக்கூடியவங்க, இந்த முன்ஜாமீன் கேட்டிருக்கிறவங்க, இவங்க தான் வாங்கி வச்சுருக்கானுங்க ஏதாவது சொன்னாங்களா? எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நீதிபதி அப்படி ஒரு வார்த்தையை சொன்னாங்க? இது இந்து முன்னணி ஒரு பெரிய இயக்கத்தை மேலே வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு இல்லையா? இதை சொல்வதற்கு ஒரு நீதிபதி யோசிக்க வேண்டாமா? நீதிபதிங்கிறவர் ஒரு ஒரு தர்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்புமிக்க ஒரு பதவியில் இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்டவர் எப்படி வந்து ஒரு இயக்கத்தை 45 ஆண்டுகளாக தமிழகத்தில் பல்வேறு அரும்பணிகளை செய்திருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை எப்படி ஒரு கொச்சைப்படுத்துகிற விதத்தில் அவர் தீர்ப்பு கொடுத்தார்? இதுதான் ஒரு நீதிபதியினுடைய வேலையா? உண்மையிலேயே நீதிபதி என்ன செஞ்சுருக்கணும்? அந்த மக்களை கூப்பிட்டு, வாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை? கவர்மெண்ட் ஸ்கூலா? கவர்மெண்ட் ஸ்கூல்னால் உங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் கட்டி கொடுக்கல என்னையே உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டுக்கணுமா வேண்டாமா? அந்த அதிகாரிகளை, அந்த அதிகாரிகளை இதுவரைக்கும் கேட்டிருக்கிறாரா? அந்த நீதிபதியை கேட்குறேன். நீங்கள் இந்து முன்னணி விமர்சனம் பண்ணியிருக்கீங்களா? மாவட்ட கல்வி அதிகாரி, மாவட்ட ஆட்சித்தலைவர் உங்கள் நீதிமன்றத்தில் கூப்பிட்டு, ஏங்க அவங்க என்னங்க கேட்காங்க? கவர்மெண்ட் ஸ்கூல் தானங்க கேட்காங்க, அது கெட்டி கொடுங்கன்னு அந்த நீதிபதி சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? அதை சொல்லியிருந்தால் அவர் நடுநிலையோடு இருப்பார். இதில் எங்கே மத மோதலை தூண்டுனுச்சு? எங்கே வந்து மத வெறுப்புணர்வை தூண்டுனுச்சு? கவர்மெண்ட் ஸ்கூல் தாங்கன்னு கேட்டது தப்பா? அவங்க டிசியை நாங்கள் வச்சு யார் சொன்னோம் அவங்கக்கிட்ட? எந்த அடிப்படையில் அந்த நீதிபதி இப்படி ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை வைத்தார்? இதற்கு நிச்சயமாக அந்த நீதிபதி அவர்கள் விளக்கம் அளிக்க வேண்டும். இது அடுத்த கட்டமாக சட்ட ரீதியாக நாங்கள் கொண்டு போவோம். ஏன்னா இது ஒரு தனிநபர் மேலே வைக்கப்பட்ட விமர்சனம் அல்ல. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுடைய ஆதரவை பெற்று மிகப்பெரிய அளவில் ஒரு பிரம்மாண்டமாக பேரியக்கமாக வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு இயக்கம் இந்து முன்னணி பேரியக்கம். அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்து மேலே நீங்கள் வந்து இளைஞர்களை வந்து தவறாக வழி நடத்துகிறீங்க, இளைஞர்களுக்கு மத வெறுப்புணர்வு தூண்டுறீங்க. நாட்டில் மத வெறுப்புணர்வு தூண்டுறது, இந்த தேசத்துக்கு எதிராக செயல்படுறது, இப்படிப்பட்ட இயக்கங்களில் எத்தனையோ இயக்கங்கள் இருக்குது. இந்த நாட்டை துண்டாடக்கூடிய இயக்கங்கள்,
அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இந்த நீதிபதி விமர்சிக்க வேண்டியதானே, அதை விமர்சிக்கிறதை விட்டுட்டு ஒரு மக்களுடைய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்களை ஒருங்கிணைத்து செல்லக்கூடிய இந்த இந்து சமுதாயத்தில் ஜாதி மதம் எல்லா விஷயங்களையும் அப்பாற்பட்டு, ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு, அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய இயக்கம், ஒரு மக்களினுடைய தொடர்ந்து நசுக்கப்பட்டு வருகிற ஒடுக்கப்பட்டு வருகிற மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய அவர்களுடைய குரலை ஒலிக்க செய்யக்கூடிய ஒரு இயக்கம், இந்த இப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை பற்றி அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை நீதியரசர் வைத்திருக்கிறார். இது மிகுந்த வேதனைக்குரிய விஷயம். இந்த கருத்தை அவர் திரும்ப பெற வேண்டும். ஒரு அமைப்பை குறித்து விமர்சனம் செய்கிற போது அந்த அமைப்பு கொடுத்த விமர்சனத்துக்கு உட்பட்டவது எந்த தகவல் அடிப்படையில், எந்த தரவுகள் அடிப்படையில் அவர் இப்படி ஒரு விமர்சனத்தை வைத்தார், எந்த அடிப்படையில் அவர் இந்த ஒரு மோசமான ஒரு விமர்சனத்தை வைத்தார் என்பதை நீதிபதி அவர்கள் விளக்க வேண்டும். அது அவருடைய கடமை. ஏன்னா இன்னைக்கு அவருடைய தீர்ப்பு அடுத்த நிமிடம் இவர்களை எப்படியெல்லாம் இந்து அமைப்புகளை விமர்சிக்கலாம்னு காத்திருக்கக்கூடிய சில தொலைக்காட்சிகள், சில சமூக ஊடகங்கள் உடனடியாக அத்தனை இடங்களிலும் இது வந்து பரவும். நீதிமன்றம் கடும் கண்டனம், இந்து முன்னணிக்கு கடும் கண்டனம். இந்து முன்னணி இளைஞர்களிடையே மத வெறுப்புணர்வை தூண்டுகின்ற வகையில் செயல்படுகிறது. என்ன மத உணர்வு வெறுப்புணர்வை தூண்டுறோம்? இது எப்படி ஒரு நீதிபதியினுடைய வேலை? இதுதானா அந்த வழக்கு? இது சம்பந்தப்பட்டதா? உண்மையிலேயே அந்த நீதிபதிக்கு அந்த மக்கள் மீது, நியாயத்தின் மீது, நீதியின் மீது அக்கறை இருந்தால் அந்த பள்ளி, அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் வாங்கி கொடுங்க. நாங்கள் ஏன் வரப்போகிறோம்? ரெண்டு முன்னணி ஏன் வரப்போகுது? அந்த மக்களுக்கு ஆரம்பத்திலேயே கவர்மெண்ட் ஸ்கூல் இந்த அரசாங்கம் கொடுத்துருந்ததுன்னா இந்து முன்னணி ஏன் சார் நாங்கள் போகிறோம்? நாங்கள் ஏன் அங்கே போய் அந்த மக்களுக்காக ஆதரவு கொடுக்க போகிறோம்? அவங்களுக்கு அரசாங்கமும் கண்டுக்கிடலை, அரசாங்கம் ஒருதலை சார்பாக செயல்படுது. இப்போ அந்த மக்களை வந்து கட்டாயம் ஒரு பள்ளிக்கூடத்தில் தான் போய் படிக்கணுங்கிறது நிர்பந்தப்படுத்துகிறாங்க மறைமுகமாக. அதை கேட்கறதுக்கு நீதிமன்றத்துக்கு வழி இல்லை, அதை கேட்பதற்கு திராணி இல்லை, அதை கேட்பதற்கு தெம்பு இல்லை. இது இந்த அமைப்புகளை விமர்சனம் பண்ணது ரொம்ப ஒரு வருத்தகரமான விஷயம். இது இந்த நீதிமன்றம் நிச்சயமாக திரும்ப பெற வேண்டும். அதற்கான சட்ட நடவடிக்கைகளை இந்து முன்னணி பெரிய இயக்கம் மேற்கொண்டு வருகிறது. இப்போ இந்த அச்சங்குண்டா கிராமத்தில் தொடர்ந்து அந்த மக்கள் அவரவர் பெற்றோர்கள், அந்தந்த குழந்தைகளினுடைய பெற்றோர்கள் தங்களுக்கு அரசு பள்ளி வேண்டும் என்று கேட்டு போராடி வருகிறார்கள். இதை அரசாங்கம் பரிசீலிக்க வேண்டும். இப்போ இந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவை எதிர்த்து அடுத்து உச்ச நீதிமன்றத்தில் நாம் மேல்முறையீடு பண்ணியிருக்கிறோம். உச்ச நீதிமன்றத்தினுடைய இது பண்ணுறோம். இது போக இந்த இந்த பள்ளிக்கூடம் தொடர்பாக நீதிமன்றம் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இந்த நீதிபதி சொல்கிறார், நீங்கள் வந்து முறையாக வந்து சட்டப்படி அணுகி இருக்க வேண்டும். சட்டப்படி அணுகாமல் என்ன செஞ்சாங்க அவங்க? என்ன பாம்பு போட்டாங்களா? பஸ்ஸை அடிச்சு நொறுக்குனாங்களா? இல்லை யாராவது அரசு அதிகாரிகளுடைய மண்டையை உடைச்சாங்களா? ஒவ்வொரு அதிகாரிக்கும் முதலமைச்சர்லேருந்து, கல்வித்துறை அமைச்சர்லேருந்து, கல்வி அதிகாரியிலேருந்து, மாவட்ட ஆட்சியர்லேருந்து அத்தனை பேருக்கு மனு போட்டு கையெழுத்து போட்டு கை செத்து போய் கிடக்கிறான் அந்த மக்கள். இதை விட என்ன சார் உங்களுக்கு வந்து சட்டப்படி அணுக முடியும்? இதுதானே சட்டம்? இதுதானே சார் சட்டம்? நீதிபதிக்கு தெரியாதா? இது யோசிக்கலையா நீதிபதி? இதைத்தானே அவங்க கேட்குறாங்க. முதலமைச்சருக்கு மனு போடாமல் இருந்தாங்களா? கல்வித்துறை அமைச்சருக்கு மனு போடாமல் இருந்தாங்களா? கவர்மெண்ட் ஸ்கூல் தாங்கன்னு கேட்டு மாவட்ட ஆட்சியத்திற்கு நேரில் போய் சந்தித்து மனு கொடுக்காமல் இருந்தாங்களா? இதெல்லாம் இந்த நீதிமன்றம் பரிசீலிக்காதா? பரிசீலிக்கணுமா வேண்டாமா? அதுதானே ஒரு நீதிபதியினுடைய கடமை. அதை விட்டுட்டு நீங்கள் நீதிமன்ற சட்டப்படி அணுகல், என்ன சட்டப்படி அணுகலை? நீங்கள் உடனே நேரடியாக இவங்ககிட்டலாம் மனு கொடுக்காமல் நேரடியாக அவங்க வந்து நீதிமன்றத்தில் வந்தால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் அங்கே போய் மனு கொடுத்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு வாங்க அப்படிம்பீங்க. அவங்க நேரடியாக மனு கொடுக்குறாங்க, மனு கொடுத்த நடவடிக்கை இல்லை. அரசினுடைய கவனத்தை தன்னுடைய பக்கம் ஈர்க்கிற வகையில் போராட்டம் நடத்துகிறாங்க. போராட்டம் நடத்துவது அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் கொடுத்திருக்கக்கூடிய உரிமை. இது அந்த நீதிபதிக்கு தெரியாதா? போராட்டம் நடத்தினா அவன் தீவிரவாதியா? அவன் மதவாதியா? என்ன ஒரு பேச்சு இது? ஒரு நீதிபதியினுடைய விமர்சனம் மிகுந்த வேதனைக்குரிய விமர்சனம். அந்த கருத்தை அவர் திரும்ப பெற வேண்டும். அதற்காக சட்டப்படியாக போராடி கொண்டிருக்கிறோம். இந்த ஊர் மக்களும் சரி, அச்சங்குண்டா கிராம மக்களும் சரி, அரசு பள்ளி கேட்டு இன்றைக்கு அடுத்த கட்டமாக சட்டப்படியான அணுகுமுறையை பெற்றிருக்கிறார்கள். அந்த மக்கள் இந்தளவும் ஒரு நெஞ்சுரத்தோடு அதே உறுதியோடு போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அங்கே அரசு பள்ளி அமையும் என்கின்ற நம்பிக்கை அந்த மக்களுக்கு இருக்கிறது. கடைசி வரையிலும் அந்த அரசு பள்ளி அமையும் வரையும் அந்த ஏழை எளிய இந்து மக்களுக்கு